சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று கூறி, நம்முடைய தாய் திருநாட்டின் 72வது சுதந்திர தினத்தில் அதை கொண்டாடக்கூடிய மகிழ்ச்சியான வேளையிலே நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். இந்திய சுதந்திர தினம் என்பது பல்லாயிரக்கணக்கான பல லட்ச மக்கள் தங்களுடைய உயிர்களை, சொத்துக்களை, சுகங்களை தங்கள் தியாகம் செய்து பெறப்பட்ட ஒரு சுதந்திரம் என்றால் அதுதான் நிதர்சனமான உண்மை. சந்தோஷமும் உற்சாகமும் கரை புரண்டு ஓடுகிறது என்று சொன்னால், இதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு தியாகமும் இதற்கு பின்பு மிகப்பெரிய ஒரு சரித்திரமும் அடங்கியிருப்பது என்பதை எல்லோரும் மறந்து விடுவது இயல்பான ஒன்றுதான். இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்காக இந்தியாவிலே மிகப்பெரிய தியாகங்களையும் மிகப்பெரிய அர்ப்பணிப்புகளையும் செய்த ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம் சமூகமாக இருக்கும். இன்ன பிற சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒப்பிட்டு அளவில் அது சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் தன்னுடைய சதவிகிதத்திற்கும் அதிகமாக இந்த தேசத்திலே விடுதலைக்காக தியாகம் செய்த ஒரு சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இன்றைக்கு தேசத்திற்கு எதிராக தேசத்தை சுதந்திர போராட்டத்தின் போது காட்டி கொடுத்து சிறையிலே இருந்து விடுதலையானவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேச பக்தர்கள் போன்ற வேடம் அணிந்து கொண்டு காட்சி தருவதை பார்க்க முடிகிறது.